டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மண்ணுமம்னா உங்கள் சௌமியா. இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு லெஃப்ட் ஓவர் வடையில் வடைக்கரமது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நான் நேர்த்தி பண்ண மீந்து போன முப்பருப்பு வடை ஒரு 7-8 எடுத்துகிட்டு இருக்கேன். யூஸ்வலாக வந்து இந்த முப்பருப்பு வடை வந்து நம்ம பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். ஆறினதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற வடை திருப்பி நம்ம பொறிச்சு சாப்பிட்டா பக்கோடா மாதிரி ஹார்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அப்படி இல்லை, நம்மளுக்கு சாஃப்டாக ஒரு கரமது கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிண்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வடையை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி முப்பருப்பு வடை மீந்து போன வடையில் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் ஒரு வாணா வச்சுட்டு அந்த வாணாவில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுன்ட்டு எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் இதில் எண்ணெயில் சேர்த்துக்கணும். சேர்த்துன்ட்டு இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சு வரணும். சீரகம் எதுக்கு நான் சேர்த்துக்கிறேன்னா, நம்மளுக்கு இந்த முப்பருப்பு வடையில் வந்து கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகிற தன்மை இருக்கும். ஸோ சீரகம் நமக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஜீரண சக்தியும் நல்லா இருக்கும், அந்த பருப்புனால் வர எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும். இதில் ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டும், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டும், இந்த ஒரு 1/2 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா லேசாக வதங்குற அளவுக்கு ஒரு 1/2 நிமிஷம் நம்ம சிம்மில் இந்த மாதிரி வதக்கிக்கணும். இது வதக்கின்றதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முப்பருப்பு வடையை இந்த தக்காளியோட சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட், ஏற்கனவே வடையில் சால்ட் இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு கட்டை மிளகாய் பொடி சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயில் இந்த மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சப்பொடி எல்லாமே ஒரு 1/2 நிமிஷம் எண்ணெயில் இந்த மாதிரி ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். ஒரு வாட்டி கலரினதுக்கப்புறம் 1/4 டம்ளர் ஜலம் விட்டுக்கலாம். ஜலம் எதுக்கு விடுறேன்னா, நம்மளுக்கு இந்த ஹார்டாக இருக்கிற வடையை வந்து இந்த உப்பு காரத்தோடு இந்த ஜலம் சேர்ந்து இந்த மாதிரி வெந்து வந்து நம்ம விட்டுருக்கிற ஜலம் ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்துன்ட்டு நம்மளுக்கு கரமது சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கரமது வந்து சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம், மோர் சாதத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிடலாம், சாத்துமத சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும், தோசைக்கு தொட்டுண்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபைனலாக 1 பொடி கொத்தமல்லி தூவின்ட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடையை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வடை மீந்து போச்சேன்னா இந்த மாதிரி ஒரு வடைக்கரமது பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தினமும் மனமும் சேனல், நளினி நித்யாமிரதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.